நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம வேளாண் ஆராய்ச்சி துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டுக்கூடிய ஒரு புதிய நிரந்தர வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அப்ளை பண்ண அந்த போஸ்ட் அப்ளை பண்ண விருப்பம் இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? டெக்னீஷியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு 21,700 பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 30,000 மேலே சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 600 மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்திலேயே வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டம் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பணியிடங்கள் பற்றின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற முடியுன்னா மறக்காமல் நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போ டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் எக்ஸாம்ஸ் அல்லது விஏ அது மாதிரி ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படிக்கிறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அகாடமி நிறைய பேட்ச் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியும். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸாஸ்டிக் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், வீக்லி மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பேட்ச் கோர்ஸுமான லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுக்கான லிங்கில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த பேட்ச் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற நிறைய பேர் டவுட் இருக்கலாம். அதாவது உங்களுடைய அகாடமி ஆப்பில் டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அந்த பேட்ச் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் 1 மந்த்க்கான பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரெஃபரல் கோட் அப்படின்றதுல அரசு 10 சொல்லி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்க முடியும். இது தவிர்த்து அகாடமி நிறைய டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்க் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இது தவிர்த்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்பில் எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா ரேங்க் 1 to 100%, 3 to 5, 75% அண்ட் 6 to 10 50% ஸ்காலர்ஷிப்பும் அகாடமி சேர்ந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அனைத்துக்குமான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், இது வந்துட்டு வேளாண் ஆராய்ச்சி துறையிலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு போஸ்ட் தான். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன். ஓகேங்களா? மொத்தம் 641 காலிப்பிடங்கள் இருக்குது. கம்யூனிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அண்டர்சோடு 286, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் 61, எஸ்சியில் 93, எஸ்டிக்கு 68, அண்ட் ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 133, அண்ட் எக்ஸ் சர்வீஸ் கேட்டகரியில் 8, அண்ட் பிடபிள்யூக்கு 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன போல 10th தான். ஜஸ்ட் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஃப்ரம் ரெகனைஸ்ட் போர்டு அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் வேறு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கேட்கல. ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூ டெல்லியிலிருந்து வெளியாயிருக்கு. பட் இது வந்துட்டு ஹெட் ஆஃபீஸாக நியூ டெல்லி தவிர அதனுடைய போஸ்டிங்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி நம்ம ஆல்ரெடி சொன்னது போல 7th பே கமிஷனுடைய 3rd level, அதாவது 21700 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஆனது இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 18th டிசம்பர்லேருந்து, அண்ட் லாஸ்ட் டேட் வந்துட்டு 10th ஜனவரி. அப்ளை ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸுக்கும் லாஸ்ட் டேட் 10th ஜனவரி தான். ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான டேட் 25th ஜனவரிலேருந்து February 5 எக்ஸாமினேஷன் நடக்கும். பட் டேட் வந்து 10th தான். ஓகேங்களா? தென் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் அப்புறம் ஓபிசி நான் கிரிமிலேயர் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இருந்தாங்கன்னா 700 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 300 சேர்த்து 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மற்ற கேண்டிடேட்ஸ், அதாவது அனைத்து பிரிவியஸ் அந்த பெண்கள் அப்புறம் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 300 ரூபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? தென் எக்ஸாமினேஷன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு சிட்டிஸில் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் நீங்கள் சாய்ஸ் வந்து நீங்களே கொடுத்துக்கலாம். ஒரு 5 சிட்டிஸ் வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் கொடுத்துக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகேங்களா? தென் இதில் நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கும் நீங்கள் 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த அட்டன் பண்ணிக்கோங்க. 100 கொஸ்டின் இருந்தாலும் கூட ஒவ்வொரு ராங்கான கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுலாம் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாமே ஒரு மாதிரி ரெஃபர் பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணலையோ இல்லை வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணலையோ இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.